எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். திரும்ப நான்மகான்ல டீம் மொத்தம் இங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஆண்ட்ரி சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல படங்கள், பெரிய பெரிய செட்டப்ஸு, ஆனால் என்றைக்கும் ஒரு நாள் கூட வந்து ஷூட்டிங் வந்து மிஸ் ஆனதே கிடையாது. கரெக்ட் டைமில் ஆரம்பிச்சிடும், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்ட்ரி சார் வாழ்த்துக்கள். பெரிய ப்ரொடியூசராக வரணும், மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும். உங்களுக்கு தெரியும், கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். டைரக்டர் உங்களை சூஸ் பண்ணாரா, நீங்கள் டைரக்டரை சூஸ் பண்ணிக்கலான்னு தெரியல, பட் நல்லது நடந்திருக்கு. ஏன்னா சுசி வந்து எனக்கு ஆரம்பத்தில் சொல்ல ஞாபகம் இருக்குது, சார் நான் கே.எஸ். ரவிக்குமார் சார் மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காருங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சினிமாவில் வந்து ஒவ்வொரு படமும் நம்ம கொடுக்குற தைரியம் தான், அப்படி வரிசை அடுத்தடுத்த படங்கள் கொடுக்குற தைரியம் தான் நம்ம அடுத்த படம் நோக்கி போக முடியும். அதில் முக்கியமாக வந்து ஆதலால் காதல் செய்வீர் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன், ரெண்டு நாள் தூங்காமல் இருந்தேன். அந்த படம் பார்க்குறதுக்கு தைரியம் வரல எனக்கு. ஏன்னா அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து ஒரு டைரக்டர் கதை சொல்கிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு சுசி நான்மாவில் நரேஷன் சொன்னது இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி நரேஷன் நான் திரும்ப கேட்கவே இல்லைன்னு. அப்படி ஒரு நரேஷன் அது. ஆனால் நல்ல ஆக்டர் கூட, இப்போ அவரே நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டார், ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிட்டார். இப்போ எந்த பொருளை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களே வந்து அதை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. விடுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி நல்ல ஆக்டர் சுசி, அதனால தான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் கரெக்டான ஃபேஸஸ் சூஸ் பண்ணி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் வைப்பார். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தில் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடித்தாங்கன்னா அது டைரக்டர் நல்லா தான். ஏன்னா எல்லாருமே நல்ல ஆக்டர் ஒரு படத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரை வச்சும் கரெக்டாக பண்ணுறது, கண்டினியூஸாக அதே ஆக்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறது சுசி இஸ் வெரி குட். அண்டு முக்கியமாக இமான் சார் கூட சேர்ந்து பண்ணுற மியூசிக், திடீர்னு இமான் சார் பார்த்தா அதான் சொன்ன ஜி வி பிரகாஷ் மாதிரி ஆகிட்டார். ஏன்னா அநியாயமாக இருக்குது, அடையாளமே தெரியல. இமான் சாரோட நான் அது வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், அடுத்த படம் பண்ண போகிறோம். வெரி ஹாப்பி சார், ஒரு கரெக்டான தீனியும் மாட்டியிருக்கேன் அந்த படத்தில். இமான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம், எந்த படமாக இருந்தாலும் யார் ஹீரோவாக இருந்தாலும் அந்த படத்தில் ஆல்பம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாரு. அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து அந்த கதையை புஷ் பண்ணி கொண்டு போயிடுறாரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு டைரக்டராகவோ இல்லை ஒரு ஒரு ப்ரொடியூசராகவோ. அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு சார், சூப்பர், தேங்க்யூ. அந்த எஃபர்ட் வந்து வி ஆல் ரியலி அப்ரிஷியேட் அந்த ஒர்க். அதை நிறைய நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்டு சுசி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லக்ஷ்மண் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால ஒவ்வொருத்தராக எனக்கு ஞாபகம் வருது பேசும்போது. விக்ராந்த் சூப்பர் கேரக்டர்ஸ் மாட்டிகிட்டு இருக்கேன் உனக்கு, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சந்தீப்பை மாநகரம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் இதில் இன்னொரு கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அடிக்கடி அமையாது. என்கிட்ட என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் மாநில மாதிரி நீங்கள் இன்னொரு படம் பண்ணவே இல்லை சார், அந்த மாதிரி கதை வரல என்ன சொல்லிட்டு. பட் கிட்ஸை வச்சுட்டு சீன்ஸ் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்புள்ள இருக்கிற டெப்த்தை வச்சு அழகாக சீன் பண்ணிவிட்டு கொண்டு போகிறது, ஒரு க்ரைம் ஆங்கிளை வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் எப்படி வருங்கிறது வந்து சுசி மாஸ்டர் பண்ணிட்டாப்லாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் அது ரொம்ப அழகாக கையாண்டுகிட்டே இருக்காரு. அது எத்தனை தடவை வந்தாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த டீம் அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சாங்ஸ் ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்குது. அஜினி சார் வெயிட் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் நிறையா படம் பண்ணணும். உங்கள் டீம் தான் இன்றைக்கும் எங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லோரையும் பார்க்கும்போது உங்களை பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.